வெல்கம் டு நசி ஸ்டோரி டெல்லர். இன்னி நம்ம பார்க்க போறது லூசிபர் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம சேனல்ல சீசன் 1 எபிசோட் 9 வரைக்கும் பண்ணிருந்திருக்கோம். ஏற்கனவே நீங்க பார்க்கலன்னா தயவு செய்து பார்த்து வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்கும். ஸ்டார்டிங் சீன்ல லூசிபர் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வராரு. அங்க ஒருத்தி ஸ்ட்ராபெரி வாங்க வரா. நீ நல்ல ஸ்ட்ராபெரி வாங்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவ சொல்றா, நீ என்கிட்டயா பேசிட்டு இருக்க? அதுக்கு லூசிபர் சொல்றாரு, ஆமா நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, இந்த ஸ்ட்ராபெரி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராபெரி இது பார்க்க வெளியே ரொம்ப அழகா இருக்கும், ஆனா இதோட டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லையான்றத கண்டுபிடிக்கவே முடியாது. அதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கணும். இவ சொல்றத கேட்ட லூசிபர் சொல்றத கேட்ட இவ அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு பாக்குறா. ஐயோ வேற லெவல்ல இருக்கு அப்படி இப்படின்றா. திடீர் க்ளோய் வந்துடுறாங்க. லூசிபர் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றா. லூசிபர் கேக்குறாரு, இன்னைக்கு என்ன கேஸ் அப்படின்றாரு. அதுக்கு இவ சொல்றா, இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் மாட்டிருக்கு. அட்ட பகல்ல ஒரு 60 கிழவனை போட்டு தள்ளிட்டானுங்க. அவனுக்கு ஒரு அடியும் படல, ஒரு எதுவுமே ஆகல, எப்படி செத்தானே தெரியல. பாரு இவன் உடம்ப, எந்த அடியும் தெரியல, தலையில மட்டும் ஒரு பிளட் டாட் இருக்கு. கண்டிப்பா இவனை யாரோ பாய்சன் வச்சுதான் சாவடிச்சிருக்கணும் அப்படின்றா. ஐயோ ஐயோ இவரா, இவர் யார் கொலை பண்ணது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு அவ சொல்றா, நார்மலா ஒரு டெட் பாடியை பார்த்தா நீ கண்டுக்கவே மாட்டியே, ஏன் நீ இப்ப ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ற அப்படின்னு கேக்குறா. இவர் யாருன்னு எனக்கு தெரியும், இவர் தான் செப் ஜேவியர் அப்படின்றாரு. இவர் வேற லெவல்ல சமைப்பாரு, அதுவும் இந்த மெக்சிகன் குசின் ஒண்ணு பண்ணுவாரு தெரியுமா, ஐயோ வேற லெவல்ல இருக்கும், அவ்வளவு நல்லா சமைக்கிற ஆள போட்டு தள்ளிட்டானுங்க அப்படின்றாரு. டிடி க்ளோய் சொல்றா, இந்த இடத்துக்கு அவர் அடிக்கடி வருவாரு, அவரு ஒரு 1.5 மணி முன்னாடிதான் அவருக்கு விஷம் வச்சு கொண்டிருக்காங்க. இவர் சொல்றாரு, அவங்களோட ஓன் ஸ்டாப்பே பாய்சன் பண்ணிருக்கலாம்ல. இவரை பத்தி நான் விசாரிச்சிட்டேன், இவரு ரொம்ப ரொம்ப கோவப்படுற ஆளு, சோ அதனால இந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள எல்லாத்தையும் நம்ம விசாரிச்சு ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல நம்மளுக்கு அப்படின்றா. லூசிபர் கேக்குற, லாஸ்டா ஒருத்தன் செத்து போனால அவன் என்ன சாப்பாடு சாப்பிட்டான்னு போலீஸ் செக் பண்ணாங்களா? இவ சொல்றாரு, கண்டிப்பா பாய்சனா தான் இருக்கும் அப்படின்றா. இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உள்ள எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அங்க இருந்து ஒருத்தி சொல்றா, நாங்க பாப்ஸ கொலை பண்ணிப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? இவரு கேக்குறாரு, யாரு இந்த பாப்ஸ், அவர் நீங்க பாப்ஸ் தான் கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, அவர் நாங்க பாப்ஸ் தான் கூப்பிட்டோம், அவர் எங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி அப்படின்ற இவ. இவர் கேக்குறாரு, அப்ப உங்க எல்லாருக்குமே இந்த ஊர் ஃபாதர் மாதிரி அப்படிதானே? ஆமா ஆமா அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப லூசிபர் சொல்றாரு, இப்பதான் இந்த சீன் செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. கோல் சொல்றா, லூசிபர் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள பிரச்சனையை சேர்த்து அதே மாதிரி இங்க இருக்குன்னு நினைக்காத. ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்கு 1000 ரீசன் இருக்கும், அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். நீ தேவையில்லாம உனக்கும் கடவுளுக்கு உள்ள பிரச்சனையே அதே மாதிரிதான் இங்க இருக்குன்னு நினைக்காத அப்படின்றா. ஒரு போலீஸ்கார் வந்து சொல்றான், டிடி கோல் உங்களோட சிஸ்டர் பார்க்க வந்திருக்காங்க. சிஸ்டரே இல்லப்பா அப்படின்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய வந்து அங்க வந்து டிடி க்ளோயோட அம்மா தாய் கிழவி. இவங்களை பார்த்த லூசிபர் சொல்றாரு, நான் உங்களோட தங்கச்சி தானே நினைச்சேன், நீங்க பாக்க டிடி க்ளோயோட தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. அப்படியா லூசிபர், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. நீங்க தான் அந்த பெண்ணால் பீட்டக்கரா, இந்த வேம்பயர் குயின், இந்த படத்துல நடிச்சீங்களா நீங்க தானே? ஆமாப்பா அது பழைய கதை அப்படின்றா. எனக்கு தெரிஞ்சு நீங்க உண்மையில அந்த வேம்பயர் படத்தை நடிச்ச மாதிரி உண்மையில நீங்க வேம்பயர் தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்ற? இல்லன்னா இவ்வளவு அழகா நீங்க இருக்க முடியாது, இவ்வளவு இளமையா வேற இருக்கீங்க அப்படின்றான். ஓ சோ ஸ்வீட் அப்படின்றாங்க. இவ கேக்குறாமா, நீ ஏன் இங்க வந்த அப்படின்றா. நான் போன் அடிச்சுட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்ல, சோ அதான் எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, நான் இங்க வந்துட்டேன் அப்படின்றா. அதுவும் இல்லாம செத்து போன சேஃப் எனக்கு தெரிஞ்சவன் தான், ரொம்ப நல்லவன், இப்படி செத்தான் தெரியல அப்படின்றா. ரெண்டு பேரும் நைட்டு டின்னர் சாப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. இப்ப ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்ச ஒருத்தையை விசாரிக்கிறா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தி சொல்றா. ரெண்டாவதா ஒரு பொண்ணுகிட்டே விசாரிக்கிறாங்க, அவ சொல்றா அவர் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு, கடுப்பாய் நிறைய பொருட்கள் வேற தூக்கி தூக்கி போட்டாரு. ஒருத்தி சொல்றா, செத்து போன பாப்ஸ்க்கு எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இன்னொருத்த சொல்றான், என்னோட வரலே கட் பண்ணிருக்காரு பாரு அப்படின்னு இருக்கான். இந்த மூணு பேருட்டு ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாங்க, அவர்கிட்ட நீங்க சண்டை போட்டுருக்கீங்களா கேக்குறாங்க. அதுக்கு மூணு பேர், எப்ப பார்த்தாலும் அதே தான் நடக்கும், நாங்க எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட சண்டை போட்டேதான் இருப்போம் அப்படின்றாங்க. அதனாலதான் கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க மூணு பேரும் ஒரே பதில் தான் சொல்றாங்க, அவர் எங்க அப்பா மாதிரி, அவர் எங்க அப்பா மாதிரி, அவங்க அப்பா மாதிரி அப்படின்றாங்க. லாஸ்டா ஒருத்த வரா, அவங்ககிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. கேட்ட பதிலே கேட்டுட்டே இருந்த நம்ம லூசிபர் கடுப்பாய் சொல்றாரு, அவரு எங்க அப்பா சொல்லு சொல்லு அது எங்க சொல்லு சொல்லு அவர் எங்க அப்பா மாதிரி சொல்லு. அதுக்கு அவன் சொல்றான், அவர் எங்க அப்பா தான். டிடி கோலும் சொல்றா, இவன் தான் செத்து போன பாப்ஸோட மகன், லைட்டா பல்ப் வாங்குறாரு நம்ம தலை. எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அதனாலதான் இங்க வந்தேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தேன், ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா தெரியுது எங்கள் அப்பா இல்லை. உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்குமாமே அப்படின்னு சொல்லிட முடியாது, அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான். அவருக்கு அவரை மாதிரி நான் செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, என்னோட ஆம்பிஷன் எல்லாமே வேற. லூசிபர் கேட்குறாரு, உங்கள் டேட் ரொம்ப ஒன்று டார்ச்சர் பண்ணாரா, இந்த மாதிரி பண்ணு அதை பண்ணு இதை செய் அதை செய் சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணாரா அப்படின்றாரு. எனக்கு குக்கிங் பிடிக்கல, அதனால தான் நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்றான். லூசிபர் கேட்குறாரு, ஸோ அந்த கோபத்தினால தான் இப்போ திருப்பி வந்து அவர் கொலை பண்ணிட்டேன் அப்படி தானே அப்படின்றாரு. அதே மாதிரி ஓடி பாபா மந்திரம் போட்டு அவர் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற. அவன் அவன் மனசுல உள்ள சொல்றான், நான் கடைசியா எங்க அப்பா கூட ஒரே ஒரு வாட்டி சாப்பிடணும் ஆசைப்பட்டேன் அப்படின்றான். இப்ப இவன் கொலை பண்ணலன்றத லூசிபர் கன்ஃபார்ம் பண்றாரு. இவ கேக்குறா, லாஸ்டா உங்க டேரை நீ மீட் பண்ணும்போது ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா நடந்ததா, ஏதாச்சும் வித்தியாசமா நடந்ததா அப்படின்றா. லாஸ்டா நாங்க மீட் பண்ணும்போது தான் நல்ல விஷயமா நடந்தது, நாங்க நல்லா பேசணும் அப்படின்றான். இவ கேக்குறா, சரி இப்ப உங்க அப்பா செத்து போயிட்டாரு, இப்ப ரெஸ்டாரண்ட் உனக்கு தானே வரும், என்ஜாய் பண்ணுவியா அப்படி இப்படின்னு கேக்குறா. அவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சொல்றான், இல்ல இல்ல எனக்கு அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, ரெஸ்டாரண்ட் நான் திருப்பி நான் டேக் ஓவர் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்றான். இவங்க ஏன் இந்த கேள்வி கேக்குறாங்கன்னா, இந்த
ரெஸ்டாரண்ட் மேல உள்ள ஆசையினால இவன் கொலை பண்றான்றதை செக் பண்றதுக்காக இந்த கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவனுக்கோ இந்த ரெஸ்டாரண்ட் மேல ஒரு ஆசையும் இல்ல, எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட டேக் ஓவர் பண்ற தகுதி இல்லன்றான். அவனே ஊரை விட்டு எங்கயும் போயிடாது பாக்க முடியாது, தேவனா கொஸ்டின் கேப்போம் சொல்லி இவன் சொல்லிடுறான். அவன் கிளம்பிடுறான். வேற எதுவும் இந்த கேஸ்ல இருக்காது, நம்ம கண்டுபிடிக்கணும். கட் பண்ணா டாக்டர் கிளவிய பாக வடிவு கரிசி வரா. எனக்கு நீ லூசிபர் ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ண அப்படின்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசித்து இந்த டாக்டர் கிளவி சொல்றா, சரி உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்றா. எனக்கு பிடிக்காத இந்த உலகத்தை வந்து மாட்டிட்டு இருக்கேன், அதான் என்னோட பிரச்சனை அப்படின்றா. என்னால நார்மலாவே இருக்க முடியல, என்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. இவ சொல்றா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு, நீ அடுத்தவங்களுக்கு கேரிங் பண்ணணும், நீ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீ தேடணும், நல்ல ஃப்ரெண்டு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்றா. கடுப்பான வடிவகரிசி அங்கிருந்து கிளம்பிடுறா. டேனும் மால்கமும் கார்ல போயிட்டு இருக்காங்க. டேன் கேக்குறான், கன் எதுக்கு வாங்கினேன்னு. மால்கம் சொல்றான், கன்னை நான் வாங்கல, கன்னை நீ எனக்காக திருடிட்டு வந்திருக்காரு, ஞாபகம் பண்ணிக்கோ அப்படின்றா. டேன் சொல்றான், எப்பா போதுண்டா உன் கூட விளையாண்டது, போதும் தயவுசெய்து நிப்பாட்டிக்கோ, நான் உன்னை சுட்டன்ல அதை எல்லாருக்கும் சொல்லிரு. ஆனா ஒரு விஷயம், நீ ஏதோ பிளான் பண்றல அந்த பிளான் மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்றான். மால்கம் சொல்றான், நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன், உன்னோட ஒய்ஃப் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், அவன் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கான். அதுக்கு டான் சொல்றான், என்ன நீ அவனை கொலை பண்ண போறியா? மால்கம் சொல்றான், இப்ப நான் உண்மையை சொன்னா நீ நம்ப மாட்டே அப்படின்றான். நெக்ஸ்ட் டைம் நீ என்ன சுடுற மாதிரி இருந்தா கரெக்டா சுடு ஓகேவா அப்படின்றான். கட் பண்ணா டிடு கோலும் லூசி போறோம் செத்து போன பாப்ஸோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாங்க. இவ சொல்றா, பாப்ஸ் இல்லாத நேரம் நீ தான் இந்த ரெஸ்டாரண்ட கண்ட்ரோல் பண்ணுவியாம, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ ரொம்ப கோவக்கார ஆளாம அப்படின்னு டிடு கோல் சொல்றா. அதுக்கு இவ சொல்றா, இங்க நிறைய பேர் சைக்கோவா இருக்கானுங்க, நம்ம நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றா. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவர் என்னோட மென்டர், அவருக்கு அப்புறம் நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட டேக் ஓவர் பண்ண போறேன்றது எல்லாருக்குமே தெரியும், இதுல ஒன்றும் பெரிய சீக்கிரட்லாம் இல்லை அப்படின்றா. இவர் சொல்றாரு, உன்னோட பேராசனால அவரை நீ போட்டு தள்ளிட்ட, அப்போதான் இந்த ரெஸ்டாரண்ட் நீ டேக் ஓவர் பண்ண முடியும் அப்படிதானே அப்படின்றாரு. அவரு தான் எனக்கு எல்லாமே கத்து கொடுத்தாரு, அவரை நான் ஏன் கொலை போறேன் அப்படின்றா. அவரு தான் என்னோட உலகமே அப்படின்றா. இப்ப லூசிபர் அவரோட ஓடி பாபா மந்திரத்தை யூஸ் பண்ணி இவரோட மனசுல உள்ள ஆசையை கண்டுபிடிக்கிறாரு. இவ சொல்றா, நான் பாப்ஸோட பெட்டரா இருக்கணும், நான் அவரோட பெஸ்டா இருக்கணும் அப்படின்றா. லூசிபர் சொல்றாரு, ஓ இதனால தான் நீ அவரை கொலை பண்ணியா அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி இவ சமாளிக்கிறா. இவளுக்கு ஒரு கால் வருது, ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணதுல அவரை மெர்குரி யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்காங்கிறது தெரிய வருது. உன்னோட ஆர்ம்ஸ் காட்டுறியா ஏன்னு கேக்குறா. இல்ல நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. பேசிட்டே இருக்கும்போது ரத்த வாந்தி எடுத்துட்டு மயக்கப்பட்டு விழுந்துறா. இவங்கள அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. லூசிபர் சொல்றாரு, இப்ப இவ சஸ்பெக்ட்னாலும் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றாரு. இவ சொல்றா, இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க மேல கொஞ்ச நேரத்தை அங்க டான் வந்துடுறான். டான் சொல்றான், இது செத்து பண்ண பாப்ஸ் இருக்காருல, அவர்கிட்ட ஒரு பொண்ணு வேலை செஞ்சா, போன வருஷம் பாப்ஸ் அவளை வேலையிட்டு தூக்கிட்டாரு, இது வரைக்கும் இவ ஹெராயின் கடத்தின கேஸ்ல ரெண்டு வாட்டி அரெஸ்ட் ஆயிருக்கா, இவ பேர் நியோமி ஆஸ்டின் அப்படின்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட வேலை செய்த ஒரு குக்கு சொல்றான், ரெண்டு நாள் முன்னாடி இந்த நவமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு அவனோட ஸ்டேட்மெண்ட் இவ படிக்கிறா. இவ சொல்றா அவளோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னு. டான் சொல்றான், ஏற்கனவே அந்த அட்ரஸ் இருக்குன்னு. யூசிஃப் சொல்றாரு, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற, மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு டான் சொல்றான். இவ டான் கிட்ட பேசுறா, இன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்கு வீட்டுல, தயவு செய்து வந்துட்டு அப்படின்றான். இவனு ஒத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் நவமியை விசாரிக்க அவன் வீட்டுக்கு வராங்க, பெல் அடிக்கிறாங்க, அவர் திறக்கவே இல்ல, டோர் வழியா வீட்டை பாக்குறாங்க. போதை மருந்து ஊசிலாம் வச்சிருக்கா, சரியான போதகாரியா இருப்பாளோ அப்படின்னு இவ சொல்றா. சொல்லிட்டு இருக்கும் நம்ம தலையை காணா, வீட்டுக்குள்ள போயிடறாரு. இவ சொல்றா, அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம நீ விசாரிக்க முடியாது அப்படின்றா. அதுக்கு நம்ம தலை கண்டுக்கவே இல்ல, அவர் பாட்டு தேடிட்டே இருக்காரு, சீக்கிரமா தேடு அவ வரத்துக்குள்ள அப்படின்னு இவ சொல்லிடுறா. லூசிபர் ஒரு விஷயத்தை இங்க கண்டுபிடிக்கிற, செத்து போனால அந்த பாப்ஸோட மகன் ஜேமி அவனோட கீ இங்கதான் இருக்கு, சோ கண்டிப்பா அவனும் இங்க தங்கியிருக்கணும் அப்படின்றான். அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு, அந்த பெயிண்டிங் இவ பாக்குறா. அந்த பெயிண்டிங் பின்னாடி செக் பண்ணதுல அதுல ஒரு போத மறந்து இருக்கு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது நவமி உள்ள வந்துடுறா. ஹலோ நவமி, எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்களா ஏன்டா உள்ள வந்தீங்க அப்படின்றா. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு விசாரிக்கிறாங்க. இவ சொல்றா, நான் அவரை கொலை பண்ணிருப்பேனா, நான் ஜேவியரை கொலை பண்ணு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இவ சொல்றா, அவர் பாய்சன்னால சாக அடிக்கப்பட்டிருக்காரு, அந்த பாய்சன்ல ஹெராயின் மிக்ஸ் ஆயிருக்கு, அவருக்கு பழக்கப்பட்ட நீ ஹெராயின் யூஸ் பண்ற, உன் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்றா. இந்த செத்து போனவனே இவங்க சில டைம் ஜேவியர்னு கூப்பிடுறாங்க, சில டைம் வந்து பாப்ஸ்னு கூப்பிடுறாங்க, ஓகேவா, ரெண்டுமே ஒரே ஆள் தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ சொல்றா, நான் ஒத்துக்கிறேன், இப்போ நான் ஒத்துக்கிறேன், அவர்கிட்ட நான் சண்டை போட்டேன், அவரோட மகன் ஜூனியர்க்கான கால் பண்ணா, அப்பா கிட்ட சண்டை போடாத சொன்னா, சரி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு இவ கேக்குறா. நானும் அவரோட மகன் ஜூனியரும் ஒன்னா இருக்குது, அவருக்கு பிடிக்கல, நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வருஷம் முன்னாடி ஜூனியர் என்னோட விட்டு போயிட்டான், எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பாப்ஸ் எப்பவுமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, இந்த மாதிரி போத சரக்குன்னு இருந்தா எவனுமே ஒத்துக்க மாட்டான், உன்ன மருமகள ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கலைக்கிறாரு. அதுக்கு இவ சொல்றா, ஆக்சுவலா அவரு என்ன அக்செப்ட் பண்ணாதனால தான் நான் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்றா. என்னோட வேலையே ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்றா. ஜேவியரோட மகன் ஜூனியர் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருந்தான், அப்பா அவர் தனியா பாக்கணும், அவர்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு. லூசிபர் கேக்குறாரு, அவன் தனியா பாக்கணும் தனியா பேசணும்னு சொன்னான், ஏன்னா அவர்கிட்ட தனியா பேசிட்டு தனியா சமாதானப்படுத்த முடியும்னு ஜூனியர் நம்பினான். லூசிபர் சொல்றான், சோ கண்டிப்பா அந்த ஜூனியர் தான் அப்பாவை கொலை பண்ணிருக்கான், லாஸ்டா பாத்துட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்றா. சரி இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அவன் காலையில இருந்து நான் பாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இவ்வளவு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு ஒரு கால் வருது, எமர்ஜென்சி சொல்லி கிளம்பிடுறா. லூசிபரை விட்டுட்டு டிடெக்டிவ் போகாதீங்க அப்படின்றாரு. அவ கிளம்பிடுறா வீட்டுக்கு, செம் அர்ஜென்டா வரா, ஒரு பதட்டமோடு பயமோடு வரா. உள்ள வந்து பார்த்தா, அம்மா படத்துக்கு போலாமா அப்படின்னு அவ பொண்ணு சொல்றா. டிடெக்டிவ் கோலோட அம்மா சொல்றாங்க, நானும் உன்னோட பொண்ணு ட்ரிக்ஸையும் நாங்க ஆடிஷன் போறோம், ஒரு படத்துக்கு ஆடிஷன் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்றா. என்கிட்ட எல்லாம் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு இவ சொல்லிடுறா.
உங்ககிட்ட கேட்கணும்னு தேவையே இல்ல அப்படின்றா. சரி என்ன ஆடிஷன் சொல்றீங்க அது சொல்லு அப்படின்னு சொல்லி விட கேக்குறாங்க. எனக்கு ஒரு புது படத்துக்கு எனக்கு ஒரு ரோல் கிடைச்சிருக்கு, கூட நடிக்க ட்ரிக்ஸையும் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்றா. என் வாழ்க்கையை வீணாக்குன மாதிரி அவன் வாழ்க்கையும் வீணாக்கிறதமா அப்படின்னு சொல்லிடுறா. இவ வந்து பேசிட்டே இருக்கும்போது சடனா ட்ரிக்ஸி காண போயிடுறா. இவ எல்லாருக்கும் கிட்ட கால் பண்ணி கேட்கறா, ஆனா யாருமே ட்ரிக்ஸியை பார்த்த மாதிரி சொல்லவே இல்ல. நான் டேனுக்கு கால் பண்ணேன், அவரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கடுப்பா பேசுறா. அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, ட்ரிக்ஸி உபர் அக்கௌண்ட் மெசேஜ் பண்ணிருக்கு. அந்த மெசேஜ்ல ட்ரிக்ஸி உபர்ல புக் பண்ணி ஒரு இடத்துக்கு போறது தெரிய வருது. ட்ரிக்ஸி லக்ஸ் பார்க் வந்துடுறா, வந்து லூசிபரை தேடுறா. லூசிபர் எங்கன்னு மஸ்கின் கிட்ட கேக்குறா. அதான் அந்த வடிவகரசி. சரி நீ ஏன் லூசிபரை பார்க்கணும் சொல்ற அப்படின்னு இவ கேக்குறா. என்ன லூசிபர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாரு, மத்தவங்க எல்லாருமே எனக்காக சண்டைதான் போடுறாங்க, அவர் மட்டும்தான் எனக்காக என்கரேஜ் பண்றாரு, என்ன அப்படியே சேர் பண்ணுறாரு. எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பா சண்டை போட்டே இருப்பாங்க, எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பா சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி எங்க அம்மாவும் எங்க பாட்டியும் சண்டை போட்டே இருக்காங்க. எங்க பாட்டி சொல்றாங்க நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு, எங்க அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. நீ சொல்லு உனக்கு யார ஆகணும்னு விரும்புற. அதுக்கு நீ சின்ன போட சொல்றா, நான் மார்க்கு பிரசிடென்ட் ஆகணும்ன்றா, இல்லன்னா ஜூ கீப்பரா ஆகணும் அப்படின்றா. அதுக்கு இந்த வடிவகரசி சொல்றா, நானும் ஜூ கீப்பரா தான் இருந்தேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறா மஸ்கின். கொஞ்ச நேரத்தை டிட்டு கோல் அங்க வந்துட்டு டிக்ஸியை கூட்டிட்டு போயிடறா. கட் பண்ணா இந்த பாப்ஸோட பையன் ஜூனியர் இருக்கான்ல, அவன் திருட்டுத்தனமா நவோமி வீட்டுக்கு வரான். அங்க ஏற்கனவே படுத்திருக்காரு நம்ம தலை லூசிபர். சரி உங்க அப்பா கொலை பண்ணல சொல்லு அதை பத்தி அப்படின்றாரு. நான் அங்க அப்பாவை கொலை பண்ணலப்பா. ஏய் சொல்லுப்பா அப்படின்றாரு. இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லு உண்மை சொல்லு அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. நான் கொலை பண்ணலன்னு இவர் திருப்பி திருப்பி அதே தான் சொல்றான். அப்ப இங்கேயே வந்த ஹெரோயின் எடுக்க தானே வந்த, ஆனா ஹெரோயின் எதுவுமே இல்ல, எல்லாம் போலீஸ் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. நான் இங்க வந்தது காரணமே இந்த கத்தி தான் சொல்லி கத்தி நின்றாரு. இந்த கத்தி எங்க அப்பா தான் கொடுத்தாரு, எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு, சோ இதை நான் மறந்து விட்டுட்டேன், அதை எடுக்க தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜூனியர் ரொம்ப சோகமா இருக்கான். எதுக்கு நீ சோகமா இருக்க, உங்க அப்பா தான் செத்து போயிட்டாருல அப்படின்னு இவர் சொல்றாரு. அவர் இருந்தனால தானே உனக்கு எல்லாம் தொல்லை கொடுத்தாரு, நீ அதை பண்ணு அதை பண்ணு நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு உனக்கு தொல்லை கொடுத்தாரு. இப்ப அந்த தொல்லை இல்ல, நீ சந்தோஷமா தானே இருக்கணும் அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் இல்ல, எங்க அப்பா எனக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணாரு அப்படின்னு இவர் சொல்லிடுறான். லூசிபர் சொல்றாரு, உன்னை பார்த்தா உங்க அப்பாவை கொலை பண்ண மாதிரி தெரியல, நான் கொலை பண்ணவே இல்ல, என்ன அரெஸ்ட் பண்ணுன்னு நினைச்சிங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றான். கட் பண்ணா நைட்டு பாட்டுக்கு டான் வரான். இந்த தாய் கேள்வி சொல்றா, ஏற்கனவே இங்க லூசிபர் வந்துட்டாரு, அவரு தான் இந்த பாட்டி அரேஞ்ச் பண்றாரு, அவர் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவர் நல்லா சமைப்பாரு என்று சொன்னாரு அப்படின்றா. அங்க ஜூனியர் வந்துடுறான், லூசிபர் ஜூனியர் இன்டர்வ் பண்றாரு. இப்ப லூசிபரும் ஜூனியரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருது. ரிட்டு டிகோ லூசிபரை கூப்பிட்டு தனியா பேசுறா. அவனையே கூட்டிட்டு வந்த, அவன் தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு நம்ம அவன் மேல சந்தேகத்துல இருக்கோம், அவனையே இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்குறா. நான் அவனை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அரெஸ்ட் பண்ணாத, அவனை கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆயிரும், நான் அவங்க கிட்ட இருந்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வர வைக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்துல இவங்க சாப்பிட போறாங்க. டிட்டு டிகோல் அம்மா நீ எதுவும் சாப்பிடாத சொல்லிடுறா. ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னு தாய் கேள்வி கேக்குறா. அது லூசிபர் சொல்றாரு, கோலுக்கு சந்தேகம் இருக்கு ஜூனியர் மேல, அவங்க அப்பாவை வந்தா கொலை பண்ணு சந்தேகம் இருக்கு. ஜூனியர் சொல்றான், நான் அப்பாவை கொலை பண்ணவே இல்ல, ஆதாரம் இருக்கானு கேக்குறா. உங்க கிட்ட ஆதாரம் இல்ல, ஆனா வார்த்தையை மட்டும் நம்புங்க அப்படின்றான். லூசிபர் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறீங்களாமே. இவன் மறுக்கிற, அந்த மாதிரிலாம் இல்ல, இப்ப நாங்க ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான். லூசிபர் சொல்றாரு, நீனும் டானும் என்ன பழைய மாதிரி ஒன்னா சேர போறீங்களாமே அப்படின்றாரு. இந்த இதை கேட்டோன்னு அந்த கேள்வி ஆச்சரியப்படுறா. அந்த மாதிரிலாம் இல்ல, நான் ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இந்த தாய் கேள்வி சொல்றா, ரெண்டு பேருமே அழகா தான் இருக்காங்க, யாராச்சும் உஷார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. மட்டமான கேள்வி, உனக்கு வயசாவது, பார்த்து யாராச்சும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கேள்வி சொல்றா. வாய முட்டிரு அப்படின்றா. மட்டி டெடி போல் இந்த ஜூனியர் அழுவ ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி தான் எங்க வீட்லயும் நடக்கும், எனக்கும் அங்க பாக்கும் சண்டை, இதை பார்த்தா எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது சொல்லி எமோஷனல் ஆகுறான். எங்க அப்பா நினைப்பாவே இருக்கு அப்படின்றான். என்னதான் அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் அவர் என்னை மனுஷனாக்கிட்டாரு அப்படி இப்படின்னு பேசி புகழ்ந்து தள்ளுறான். நான் ஏன் வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னா அவர்கிட்ட சொல்லதான், நான் செஃப் ஆகுறேன்றது அவரோட கனவு, அவர் நினைச்ச மாதிரி நான் செஃப் ஆகுறேன்னு சொல்லதான் நான் வீட்டுக்கே வந்தேன். அவருக்கு செய்ய நினைச்ச டிஷ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் எங்க அப்பாவை கொல்லவே இல்லை, என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா என்ன விட்டுருங்க, ஏதாச்சும் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. அது திடீர் கோல் சொல்றா, தயவுசெய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்றான். டேன் லூசிபரை பார்த்து புலம்பிட்டே போறாரு, நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. டேன் லூசிபரை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. லூசிபர் சொல்றாரு, பாய் அந்த பையன் செம்மையா குக் பண்ணிருந்தாப்பா, செம்ம சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்றாரு. இவ இந்த கேஸ் சம்பந்தமா செக் பண்ணிட்டு இருக்கா, நீ சொன்னது கட்டுதான், அந்த ஜூனியர் இந்த கொலை பண்ணல, எனக்கு ஃபாரன்சிக் டீம்ல இருந்து கால் வந்துச்சு, இந்த ஹெரோயின் இருக்குல்ல அது இவன் யூஸ் பண்ணவே இல்லை. இப்ப யார் இந்த ஹெரோயின் யூஸ் பண்ணா அப்படின்னு லூசிபர் பார்த்து கேட்கறா. அதுக்கு அவர் சொல்றாரு, கண்டிப்பா இந்த ஜூனியரை மாட்ட வைக்கிறதுக்கு யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்ற. நீ சொன்னது கரெக்ட் தான் லூசிபர், எனக்கு ஒரே ஒரு ஆள் மேல தான் சந்தேகம் இருக்கு, ஆனா அவையிலே விஷம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். லூசிபர் கேக்குறாரு, அவையே இந்த அவையே கொலை பண்ணணும், ஏன்னா ரெஸ்டாரண்ட் அவளோட இதுதான், பாப்ஸ் அவைக்கு எடுத்துக்கணும் தான் சொல்லிட்டாரு. அது கோல் சொல்றா, பாப்ஸ்க்கு என்ன மனசு மாறி இருந்திருக்கலாம், ஏன்னா ஜூனியர்
ஜூனியரோட மனசு மாதிரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னப்போ இந்த ரெஸ்டாரண்ட மறுபடியும் ஜூனியர்கிட்டே கொடுக்கலாம்னு சொல்லி மனசு மாறி இருந்துக்கலாம், அதனால கொலை பண்ணிருக்கலாம் அவ. இவ கால் பண்ணி ஆனி மார்டின் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கறா. ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க சொல்றாங்க அவ ஒரு மணி நேரம் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டான்றாங்க. போலீஸ்ட சொல்லாமே செக் அவுட் பண்ணிருக்கா அப்படின்றா. கண்டிப்பா இவ்வளவு கூட இருக்கலாம் அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. ஆனிய விசாரிக்க இவங்க ரெண்டு பேரும் அவர் இருக்க இடத்துக்கு வராங்க. சரியான பேஸ்பா, இந்த இடத்துல தான் ஒழிஞ்சுக்கிட்டா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எவிடன்ஸ் நீ நல்லா அழைக்கிறமா, எவிடன்ஸ் நீ சூப்பரா அழிக்கிற, நீங்க இங்க வந்தீங்க சொல்லி இவ கேக்குறா. ஏற்கனவே அதுக்கு ஆன்சர் உனக்கு தெரியும், நீதான் ஜேவியர் கொலை பண்ண. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் நான் அவரை கொலை பண்ணவே இல்ல. இவ சொல்றா பாப்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும், அவரே நான் ஏன் கொலை பண்ண போறேன். அப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ரெடி போல் ஒரு கேள்வி கேக்குறா. நீ பாய்சன் வச்சது ஜூனியர் கொலை பண்ணதான், ஏதோ தப்பாகி பாப்ஸ் அதை சாப்பிட்டாரு அதனால அவர் செத்து போயிட்டாரு கரெக்டா அப்படின்றாரு. லூசிபர் சொல்றாரு ஓ அதனாலதான் அந்த போதை மருந்து அதை கலந்து கொடுத்து அந்த பாய்சன்ல போதை மருந்து சாப்பிட்டனால செத்து போட்ட மாதிரி செட் பண்ண வச்சியா, செம்ம ஐடியாப்பா, ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி புகழ்றாரு. நீ அவனுக்கு செஞ்ச நான்வெஜ் இருக்கு தெரியுமா, அதை ஜூனியர் சாப்பிடலாம், அவங்க அப்பதான் சாப்பிட்டாரு. இந்த ஜூனியர் நான்வெஜ் சாப்பிட நிப்பாட்டி பல வருஷம் ஆகுது, அது தெரியாம நீ நான்வெஜ் செஞ்சு கொடுத்துருக்க, அதை அவங்க அப்பா சாப்பிட்டிருக்காரு அதனால செத்துருக்காரு அப்படின்றாங்க. இந்த சின்ன பையன் இருக்கால அந்த பொறுக்கி நாய், அவனுக்கு வாழ தகுதியே இல்லை, அவனுக்கு எல்லாமே கொடுத்தும் எதுவுமே வேணாம்னு தூக்கி போட்டு போனான். வாழ தகுதி இல்லாதவன்கெல்லாம் எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு கேக்குறா. பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நெருப்பு வச்சுட்டு அவ எஸ்கேப் ஆயிடுறா. எப்படியோ லூசிபர் டிட்டு கோல காப்பாத்திடுறாரு. லைட்டா நெருப்பு அவர் மேல பட்டுறது, அதனால காயம் ஏற்பட்டுருது. அதுக்கு லூசிபர் சொல்றாரு டெவிலுக்கே ஃபயரா அப்படின்றாரு. இதை ஏன் அப்படி சொல்ல வர்றாருன்னா, டெவில வந்து மேட் பண்ணது ஃபயர்னாலதான், டெவில் வந்து ஃபயர்னாலதான் உருவாக்கப்பட்டது கடவுளால. என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி லூசிபர் அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா சொன்னிய அப்படின்றாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஏரியத பார்த்து இந்த ஜூனியர் சொல்றான், எங்க அப்பா எனக்காக விட்ட ரெஸ்டாரண்ட் ஏரியது அப்படின்றான். இருந்தாலும் நான் இந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் திருப்பி கட்டுவேன் அப்படின்றான். கட் பண்ணா டாக்டர் கெளவி பார்க்க மேஸ் வரா. அதான் வடிவர், ஏ நீ சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா செம்ம நியூஸ் யார் அது அப்படின்னு கேட்கறா. 8 வயசு சின்ன பொண்ணு ட்ரிக்ஸி அப்படின்றா. சூப்பர், நெக்ஸ்ட் டைம் உன்னோட ஏஜ்குள்ள இருக்க பொண்ணா பாரு அப்படின்றா. கரெக்ட் தான், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன் சொல்லி இப்ப சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிராங்க. திட்டிட்டு கோல் வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா இன்னைக்கு நைட் ஊருக்கு போறேன், உன்னை பார்த்துட்டு சொல்ல தான் வந்தேன், உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் வெயிட் பண்ணேன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் சரியானு சொல்லிட்டு இவ சமாதானப்படுத்துறா. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இவங்க தாய் கல்வி சொல்றா. கட் பண்ணா டேனும் மார்க்கும் மீட் பண்றாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த லூசிபர் ரொம்ப மோசமானவன், ரொம்ப ஆபத்தானவன், நீ கொலை பண்ணு நினைச்சது கட்டுதான் அப்படின்னு இந்த டான் சொல்ற. சொல்லிட்டே சடனா கண்ணை பாயிண்ட் பண்றான் அவன் மேல. ஆனா நீ அவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லி கண்ணை பாயிண்ட் பண்றான். டான் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மாட்டினா நீனும் மாட்டுவேன், பரவாயில்ல நானும் மாட்டிக்கிறேன், நான் மாட்டினா பரவாயில்லன்னு டான் சொல்லிடுறான். நம்ம ரெண்டு பேரும் நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டேன், ஆனா நீ மனசு மாறிட்ட சொல்லி ஹேண்ட் கஃப இவன் போடுறான். டான் கிட்ட வந்து இவனை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றான். கொஞ்ச நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. லாஸ்டா மால்கம் டான் அடிச்சு போட்டுறான். டான் மயக்க போட்டு விழுந்துறான். கட் பண்ணா லக்ஸ் பாருக்கு லூசிபரை பார்க்க டிடிடி கோல் வந்துடுறா. ஃபுல்லா குடிச்சிருக்கா, அவ சோகமா இருக்கா, ஏன்னா அவ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா டேனுக்கு, நம்ம மறுபடியும் ஒன்னா சேரலான்னு. ஆனா டான் ரிப்ளையே பண்ணல, ஏன்னா அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான். இவ தப்பா நடக்க ட்ரை பண்றா கண்ட்ரோல் இல்லாம. லூசிபர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவளை திருத்துறாரு. அவளும் கொஞ்ச நேரத்தை சுதாரிச்சிடுறா. இவ சொல்றா இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம்னு சொல்லி டேன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், நம்ம என்ன ஹைஸ்கூல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்புறான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றான். கொஞ்ச நேரத்துல போதை தெரிஞ்சு நம்ம டிடி கோல், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தப்பு தப்பா நடக்குது சொல்லி சொல்றா. நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி லூசிபர் சமாதானம் படுத்துறாரு. கொஞ்ச நேரத்துல அவர் தூங்கிடுறா. அட கடவுளே அப்படின்றாரு நம்ம தலை. இதோட இந்த எபிசோடு முடியுது.